ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யுவர் லயன் ஏப்ரல் அனிமேவோட சீசன் 1 எபிசோட் 8 10 9 அத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவங்க கவலையே படாதீங்க. கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வேற ஏதோ சொல்றதுக்கு இல்ல. சோ நம்ம எல்லாரும் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய்டலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு அப்படியே மத்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்ற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க காய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு நம்ம இந்த அனிமேக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஓபன் பண்ணா நம்ம தக்காஷி பையன் இருக்கல, அவன் நேஷனல் லெவல் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க. அவனை ஜெர்மனில நடக்கிற ஒரு மியூசிக் காம்படிஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. தக்காஷியோட மியூசிக் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவரு, டே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் சுத்தமா கிடைக்காது தெரியுமா, ரொம்ப ரேரு, அதனால நீ ஜெர்மனிக்கே போய் அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணுடான்னு சொல்றாரு. ஆனா இது நேஷனல் லெவல் காம்படிஷன் நடக்கிற அதே நாள்ல தான் நடக்குது. நான் ஜெர்மனிக்கு போகணும்னு ஆசையப்படல, ஏன்னா ஜெர்மனி என்னோட கோலே கிடையாது, அரிமா கவுசே தான் என்னோட கோல். அவனுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன், இப்ப அதுக்கான சான்ஸ் எனக்கு வந்துருச்சு, அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பிரசன்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கிற நம்ம தக்காஷியை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறான். அவன் வாசிக்கிறத கேட்டு தூங்கிட்டு இருந்த வாத்தாரியே எந்திரிச்சிட்டானா பாத்துக்கோங்களேன். முன்னாடி வாசிச்ச காம்படிட்டர்ஸை விட இவன் கொஞ்சம் டிஃபரெண்டாவும் வேகமாவும் வாசிக்கிறான். இவன் வாசிக்கிறத பேக் ஸ்டேஜ்ல இருந்து இந்த தக்காஷி கூடவே ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணும் அரிமாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரை சொல்ல மறந்துட்டேன், அந்த பொண்ணு பேரு ஐசா. நான் வாசிக்கிறது உனக்கு கேக்குது அரிமா, நீ என்ன பாத்துட்டு தானே இருக்க, உனக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் உன்ன தோக்கடிக்க, நீ தான் எனக்கு சின்ன வயசுல இன்ஸ்பயரா இருந்த, ஆனா இப்ப பாத்தியா நான் உன்ன விட நல்லா வாசிக்கிறேன்னு அவன் நினைச்சுக்கிட்டே அந்த பியானோவை வாசிச்சுட்டு இருக்கான். ஹை பிச்ல ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவா பியானோவை முடிக்கிறான். எல்லாரும் ஏஞ்சி நின்னு கிளாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பசங்களா இவனை பார்த்து மிரண்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் பேக் ஸ்டேஜ்ல அந்த ஐசா பொண்ணு அரிமா கிட்ட, உன்னாலதான் அவன் இந்த அளவுக்கு வாசிச்சான், உன்னை விட அவன் நல்லா வாசிக்கணும்னு நிறைய பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வெளியே தக்காஷி எவ்வளவு தைரியமா வாசிச்சுட்டு வந்தாலும் பேக் ஸ்டேஜ் வந்ததும் கீழே விழுந்து அவன் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவ்வளவு நர்வஸ்ல இருந்திருக்கான். இவனை பார்க்க அந்த ஐசா பொண்ணும் அரிமாவும் வராங்க. உடனே தக்காஷி அரிமா கிட்ட, ஹே பார்த்தல நான் எப்படி வாசிச்சேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அரிமா, நீ நிஜமாவே ரொம்ப அமேசிங்கா வாசிச்சப்பா அப்படின்னு சிம்பிளா சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் அரிமாவை தோக்கடிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த காம்படிஷன்ல சேர்ந்திருப்பாங்க. தக்காஷி சூப்பரா வாசிச்சதுக்காக அவன் பொறாமப்படாம, ஹே நீ நிஜமாவே அமேசிங்கா வாசிச்சப்பான்னு சொன்னால, அதனால ஐசா இவனை ஒரு மாதிரி பாக்குறான். ஆனா தக்காஷி ஒரே குஷி ஆயிட்டான், ஏன்னா அரிமாவோட வாயாலேயே அவன் பாராட்டு வாங்கியிருக்கான்ல, அதனாலதான். அப்படியே கொஞ்ச நேரம் பிரேக் டைம் விடுறாங்க. அப்போ எல்லா ஜட்ஜஸும் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம தக்காஷிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம எப்படி ஆரம்பிச்சானோ அப்படியே முடிச்சானே, அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே வெளியே நம்ம பசங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ வாத்தாரி அந்த ஐசா பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு, ஹே இன்னப்பா இந்த பொண்ணு இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு வலிஞ்சிட்டு இருக்கான். உடனே சுபாக்கி, ஹே நான் இந்த பொண்ணை பாத்துருக்கேன்ப்பா, நான் சின்ன வயசா இருக்கும் போது அரிமாவோட காம்படிஷன்ல பாக்க போயிருந்தேன், அப்ப அதே காம்படிஷன்ல இந்த பொண்ணும் இப்ப ஃபர்ஸ்ட் வாசிச்சால அந்த பையனையும் பாத்துருக்கேன், ஆனா என்ன அந்த காம்படிஷன்ல நம்ம அரிமா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு உடனே வாத்தாரி, ஆனா இந்த முறை இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஆனா இவ எவ்வளவு நல்லா வாசிச்சாலும் எப்பவுமே தேர்ட் பிரைஸ் தான் பாவாரா அப்படின்னு கையூரி சொல்றான். அப்படியே நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சீட்ல நம்ம தக்காஷியோட டீச்சரையும் ஐசாவோட டீச்சரையும் தான் காட்டுறாங்க. அந்த தக்காஷியோட டீச்சர் வேற யாருமே இல்ல, அங்க இருக்க ஜட்ஜஸ்ல ஒன் ஆஃப் தி ஜட்ஜ் தான் இவரு. ஹரிமா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இவருக்கு கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்பவே முத்தி போய் அந்த ஐசா டீச்சரை தான் வெறுப்பேத்திட்டு இருக்காரு. எப்படியோ தக்காஷி தான் ஜெயிக்க போறான், அவனுக்கு வந்த கிளாப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐசாவோட டீச்சர், இன்னும் காம்படிஷன் முடியல, வெயிட் அண்ட் சீனு சொல்றாங்க. நெக்ஸ்டா வர்றது நம்ம ஐசா தான். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் இவ யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. ஐசா சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒரு மியூசிக் காம்படிஷன்ல தான் நம்ம அரிமாவை பாத்திருப்பா. ஹரிமாவை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும் போதே இந்த பையன் கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறதா அவனுக்கு தோணுச்சுன்னு அவளோட டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. வரும்போது அவன் உட்காரதுக்காக வச்சிருந்த பெஞ்ச் எல்லாம் தட்டி விட்டுட்டு ரொம்பவே நர்வஸா பிஹேவ் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சான், எனக்கே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா, அவன் முழுசா வாசிச்சு முடிக்கும் போது நான் அளவே ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சிரிச்சுட்டே அவங்க டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா அரிமா ஒரு ரெண்டு வருஷமா பியானோவை வாசிக்கிறதே விட்டுட்டானு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் அவங்க டீச்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க டீச்சர், ஆமா அவன் பியானோவை விட்டதே அவங்க அம்மாவாலதான் சொல்றாங்க, அவன் சின்ன பையனா இருக்கும் போதே பியானோ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவனை சொல்லி சொல்லி வளர்த்து ஒரு சின்ன பையன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண விடாம எப்பவுமே பியானோவே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா கடைசியில இறக்குற வரைக்கும் அவன் அந்த பியானோ முன்னாடியேதான் உட்காந்து வளர்ந்தா அப்படின்னு அவங்க டீச்சர் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே அவன் ஸ்டேஜுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப பேக் ஸ்டேஜ்ல நம்ம அரிமாவையும் தக்காஷியும் தான் காட்டுறாங்க. ஹே அரிமா, ஐசா எல்லாமே உனக்காக தான் பண்றா தெரியுமா, ஏன்னா அவன் உன்ன லவ் பண்றா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தக்காஷி சொல்ல அரிமா அப்படி
ஷாக் ஆயிடுறான். ஹைசாவும் அவளோட பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பிக்கிறா. பொறுமையாதான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறா, ஆனா திடீர்னு ஃபாஸ்டா வாசிக்க ஆரம்பிக்கிறா. இதை யாருமே எதிர்பார்க்கல, முக்கியமா தக்காஷியோட டீச்சர் தான். ஏன்னா அவர் தான் ஐசாவோட டீச்சரை போட்டு வெறுப்பேத்திட்டு இருந்திருப்பாரு, அதனால லைட்டா ஜெர்க் ஆகுறாரு. எப்படி தக்காஷி அரிமாவ தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணானோ, அதே நோக்கத்துக்காக தான் ஐசாவும் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. ஆனா இந்த ஐசா கொஞ்சம் வித்தியாசமா அரிமாவை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. ஒரு 14 வயசு பொண்ணால இப்படி வாசிக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. அவ வாசிச்சு முடிக்கும் போது எல்லாருமே எழுந்து நின்னு பயங்கரமா கிளாப் பண்றாங்க. ஐசா அவளோட பிங்கர்ஸ் ஆல மட்டும் வாசிக்கல, அவளோட மொத்த சோலையும் கொண்டுதான் அவ வாசிச்சிருக்கா அப்படின்னு கையோரிக்கு தோணுது. ஐசா தான் ஒரு பெரிய பியானிஸ்டா வரணும்னு நினைச்சது நம்ம அரிமாவை பார்த்துதான். அரிமாவோட மியூசிக கேட்கும் போதுதான் அவ முத முதல்ல எங்கேயுமே ஃபீல் பண்ணாத ஒரு ஃபீல ஃபீல் பண்ணிருப்பா. இப்ப ஐசா அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜ் பக்கமா வந்துட்டு இருக்கா. வந்தவ நேரா நம்ம அரிமாவோட சட்டைய பிடிச்சு ஹை அப்படின்னு சொல்றா. என்னடா இவ ஐன்னு சொல்றா, அப்பனா ஐ லவ் யூன்னு சொல்ல போறாளா அப்படின்னு நாமளும் தக்காஷியும் பாத்துட்டே இருக்கும் போதுதான் அப்படியே ஒண்ணுமே சொல்லாம போயிடுறா. அப்போ மறுபடியும் பிரேக் டைம் விடுறாங்க. அப்போ கையறி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு சில டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வரா. அவ உட்கார சீட்ல வந்து பார்த்தா நம்ம சுபாக்கி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. என்னன்னு கையோரி கேட்டா, இல்ல இப்ப அரிமாவோட டேன் வரப்போகுது, அது நினைக்கும் போது எனக்கு அடி வயிறுலாம் கலக்குது அப்படின்னு சொல்றா. ஹே அதுக்கெல்லாம் பயப்படாதப்பா, உனக்குதான் நம்ம அரிமாவை பத்தி தெரியும்ல, அவன் நல்லாவே ப்ரிப்பேர் ஆகி நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான்ப்பா வந்திருக்கான், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சுபாக்கிய கையோரி தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் நம்ம அரிமாவோட நிலைமையே சரியில்லை, ரொம்பவே பயந்து போய் அவளோட ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்ப சுபாக்கி அரிமாவோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது, நீ எப்படி அவனுக்கான பீஸ் செலக்ட் பண்ண அப்படின்னு கேக்குறா. அடிப்பாவி, இது பென்சில உருட்டி போட்டு செலக்ட் பண்ற விஷயமா அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலேயே கையோரியவ பாத்துட்டு இருக்கச்சா. நெக்ஸ்டா நம்ம அரிமாவோட பேரை சொல்லிதான் கூப்பிடுறாங்க. நம்ம அரிமா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ரொம்பவே ஜென்டலா ரெடி ஆகி வராரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன், தக்காஷி ஐசா மாதிரி என்னால கான்பிடண்டா வாசிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. அரிமாவால கண்டிப்பா முடியும்னு முழு நம்பிக்கையோட கையோரி அரிமாவைய பாத்துட்டு இருக்கா. அரிமாவும் கடைசியா ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறான். எல்லாருமே அரிமாவை பாத்துட்டு, ஹே மறுபடியுமா அரிமா கௌசே திரும்ப வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. அரிமா நர்வஸ்ல இருக்கானோ இல்லையோ, நம்ம சுபாக்கி ரொம்பவே நர்வஸ்ல இருக்கா. அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு ஒரு பூனை பொம்மைய கையில வச்சிருக்கா. அதை பார்க்கும் போது எப்பவுமே அரிமாவோட இமேஜின்ல வர அந்த பூனைய பாக்குற மாதிரியே இருக்கு. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்போ சின்ன வயசு சுபாக்கி அரிமாவோட வீட்டுக்கு வந்து, ஹே அரிமா வாடா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு எக்ஸைட்டா கூப்பிடுறா. அதுக்கு நம்ம சின்ன வயசு அரிமா, எனக்கு பியானோ பிராக்டிஸ் இருக்குப்பா, என்னால இப்ப முடியாது, நான் அப்புறமா வரேன்னு சொல்லி அனுப்ப பாக்குறான். என்னது மறுபடியுமா, என்னப்பா கொஞ்ச நேரம் விளையாடலாம் வாய அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கும் போதுதான் அரிமாவோட கையில இருக்க தழும்பெல்லாம் நோட்டீஸ் பண்றா. ஹே அரிமா உன் கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அரிமா, ஹே அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நானே தெரியாம இடிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படி அவன் பேசிட்டே இருக்கும் போதே அரிமாவோட அம்மா உள்ள இருந்து சத்தம் போடுறாங்க. ஹே வெளியே யார் இருக்கா, இன்னும் யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஒழுங்க உள்ளவா அப்படின்னு அவங்க அம்மா கத்துறத கேக்கும் போது சுபாக்கிக்கே பயம் வந்துருது. சரிப்பா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அவளே போயிடுறா. இப்போ பிரசன்ட்ல கூட ஸ்டேஜ்ல அரிமாவோட அம்மா அவன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இவனுக்கு தோணுது. வா அரிமா உன்னால முடியும், உன்னால வாசிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரியே இவனுக்கு தோணுது. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அரிமா அந்த பியானோ கிட்ட போகாம அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்கான். அரிமாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பயந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம சுபாக்கிக்கு அல்ல இல்ல ரொம்பவே நர்வஸா அரிமாவையே பாத்துட்டு இருக்கான். உன்னால முடியும் அரிமா, நீ போய் பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு ஒரு வழியா அந்த பியானோ முன்னாடி போய் உட்கார்றான். இவன் வாசிப்பானா மாட்டானா அப்படின்னு நம்ம பசங்க எல்லாம் பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம அரிமா வாசிக்க ஸ்டார்ட் பண்றான். என் கையெல்லாம் நல்லாவே அசையுது, என்னால மியூசிக்க கேட்க முடியுது, என்னால நல்லா வாசிக்க முடியுது அப்படின்னு சந்தோஷமா அவன் வாசிட்டே இருக்கும் போது மறுபடியும் அவங்க அம்மாவோட ஞாபகம் அவனுக்கு வந்துருது. அப்படியா அரிமா, இந்த முறையும் உங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தருவல அப்படின்னு அவங்க தலைக்கிட்ட வந்து கேக்குற மாதிரியே அவனுக்கு தோணுது. அப்படியே அரிமாக்கு நடந்த இன்னொரு விஷயத்தையும் இப்ப காட்டுறாங்க. அதுல நம்ம சின்ன வயசு அரிமா நம்ம வாத்தாரி கிட்டயும் சுபாக்கி கிட்டயும், ஹே இன்னைக்கு நான் ஒரு மியூசிக் காம்படிஷன்ல போய் சேர போறேன், அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி எங்க அம்மாவை சந்தோஷப்படுத்த போறேன், அப்புறம் எங்க அம்மா குணமாயிடுவாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் நல்லா வாசிச்சு அந்த காம்படிஷன்லயும் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கிடுறான். ஆனா அவங்க அம்மா கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம, நீ இவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்க, உன்னோட ஸ்கோர் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு, நீ சரியான யூஸ்லெஸ் தெரியுமா அப்படின்னு அவனுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறாங்க. அரிமாவோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்த எல்லாருமே, இல்லையா அரிமா ரொம்ப நல்லா தானே வாசிச்சான், இவங்க அம்மா ஏன் இப்படி சொல்றாங்க, இவங்க அம்மா சரியான அரக்கி போல, பாவம் அந்த பையன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு மேல எதையும் தாங்க முடியாத அரிமா அவன் கையில வச்சிருந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அம்மா மேல தூக்கி அடிச்சிடறான். என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவா அரிமான்னு அவங்க அம்மா மறுபடியும் அடிக்க வராங்க. அப்ப அரிமா
உங்க அம்மா கிட்ட இது எல்லாத்தையும் நான் உங்க சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு டஃபான கீஸ் எல்லாம் உங்களுக்காக கத்துக்கிட்டேன். நான் ஒவ்வொரு காம்படிஷன்லயும் சேரும்போது நான் வின் பண்ணணும்னு நினைச்சது எல்லாமே உங்களுக்காக தான். நான் வின் பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த நோயும் குணமாயி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு தான் பண்ணேன். ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட என்ன பாராட்டினதே இல்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டது கூட கிடையாது. நீங்க குணமாகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் பியானோவை கத்துக்கிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், நீங்க சாகணும் அப்படின்னு தான் நான் இப்ப ஆசைப்படுறேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட உடனே அரிமாவோட அம்மா ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுதான் அரிமா உங்க அம்மா கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல மறுபடியும் அரிமா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சானோ அது திரும்ப நடக்க ஆரம்பிக்குது. அரிமாவோட அம்மா அவனுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு, வாசி நீ நல்லாதான் வாசிக்கிற வாசி அப்படின்னு சொல்ற மாதிரியே அவனுக்கு தோணுது. ஆனா அவனோட மியூசிக் நோட் கீஸ் எல்லாமே மறந்து போய் அவன் மறுபடியும் ஒரு ஆள் கடல்ல இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. சோ கைஸ் உங்க எல்லாருக்குமே இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட் ரொம்பவே எமோஷனலா தான் இருந்தது. அரிமா சின்ன வயசுல ரொம்ப நிறையவே தான் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. ஆனா ஒரு சீன்ல நம்ம கயோரி ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒரு மாத்திரை சாப்பிடுவால, அந்த மாத்திரையும் நம்ம அரிமாவோட அம்மா சாப்பிட்ட மாத்திரையும் பாக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு இதை பார்க்கும் போது சின்னதா டவுட் வருது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அரிமா ஜெய்பாரா இல்ல இந்த ஐசா தக்காஷி முன்னாடி தோப்பாரான்னு அடுத்தடுத்த எபிசோட பார்த்தாதான் தெரியும். உங்களுக்கும் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்ததுன்னா உங்களோட பெல் ஐகான்ஸ் எல்லாத்தையுமே எப்பவுமே ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.